வாழும்போது பார்த்துக்கடா நண்பா.
அம்மாவே கன்னிமை போல காத்திக்கடா நல்லா பத்தி மாதம் என்ன சுமந்து பெற்றி எடுத்தேன் அம்மா மாதத்துக்கு முன்னாள் எல்லாமே பிறந்த நாள் பதிலா என் முகத்தை பார்த்ததே கிடையாது தாயே என் தாய் நிறக்காரு பந்துக பயிற்று கூட இந்த பாவிக்கு தெரியாது அப்பா உன்னுடைய கர்ப்பத்தில் இருக்குவதற்கு என்ன என்ன அந்த மனைப்பட்டை கட்டி இந்த பாவி இவனுடைய கருவில் கருத்தறிந்து விடுதே நீ மனைப்பட்டை கட்டினாயோ அம்மா உன் மனைப்பட்டை எத்தனையோ மண்பட்டை அப்பா என்னையத்தா இருந்திருந்தா என்னை இந்த நிலையில் அயவிட்டிருப்பாளா அப்பா கூலி ஆட்கள் வருகின்றன என்று இந்த செய்தியை என் கணவரிடம் சொல்ல விட்டோம் அப்பா மருதியாக சென்றிருக்கிறார் தாய் வீடு ஆட்கள் அழைச்சவரே அருள் அறுக்க போறோம் எப்படியோ ஒன்று தாய் வீட்டுக்கு சென்று மருதை வருவே பார்க்கணும் மருதியாவி ஆட்களோடு வருவன் நம்பிக்கோடு இருக்கேன் மருத்துவ உன்னுடைய வருகை தான் பார்த்துருக்கேன் அப்புறம் அடுத்த பற்றி
ஆமா
பாத்தணும் நீ நாராயண் சாமி நான் கந்தசாமி கொஞ்சாமி ஏதோ ரெண்டு பேர் சொல்லிருப்பான் நாராயண் சாமி பண்றீங்க ஆமா இருந்தாலும் அந்த விஷயத்த என் மனைவி சொல்லிட்டு வரேன் போயினே நான் போயினேக்குறேன் நீ பின்னாடி வந்துகிட்டு மருதேவி அத்தா என்னதான் இருந்தாலும் உன்னுடைய தந்தை ஆட்கள் அனுப்ப மறுத்து விட்டான் அவன் மறுத்ததுக்கு நீ என்ன செய்ய முடியும் அது மட்டும் கிடையாது மனைவி அம்மா இரவு கொடுத்து சொல்லுவாங்க இனி எனக்கு மனைவி கிடைத்தது நான் பூர்வஜன் செய்த புண்ணியம் அதோட மட்டும் இல்லாம உன்னைத்தான் நினைச்சா பெருமையா வாழும் அவங்களும் ஆள் அளவு போயிடுவான் நான் இப்போதே எந்த வகையிலாவது ஆட்கள் கொண்டு வரேன் மலையால போறேன் மலையால போயிட்டு மந்திரத்தில் கத்துறேன் உன்னை மருதேவி உன்னை அடிச்சுட்டு கோச்சிக்காரு அதாவது அடிப்பட்ட காயமோ அருவமட்டப்பட்ட காயமோ ஆந்தி அடிச்சு அடி ஓடுன்னு சொல்லுவாங்க அதனால என்னடி சோகமா இருக்காது என்ன அடிச்சீங்க பணிக்கு உன் அருமை பெருமை தெரியாமனு அடிச்சுட்டேன் ஆனா கோச்சிக்காரு சாமிகிட்டு சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி அத்தா எப்படிங்க சொட்டும் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் மேல் மலையாளி மாறி வை துணை கொண்டு அப்ப கரத்தில் இருந்து
இந்த மந்திர கோலை நேரத்தில் எந்த நேரத்திலும் எப்பேற்பட்டு என்னை நாடி அவர் வந்தாலும் இந்த மேல் வயலத்திலேயே காலை வைத்தவுடனேயே அவர் உயிரை ஒவ்வொரு செடிகளாகவும் மரங்களாகவும் மாற்றி விடுவேன். என் இடத்திலே மந்திர தந்திர மாயாஜாலத்தை கற்று சென்று விட்டால் நன்முறையிலே பயன்படுத்தினால் அவரை பாதுகாத்து வளர்ப்பேன். ஒருவேளை தீமை செய்தால் அவர் உயிரை வைத்திருக்கின்ற மரத்தை வேறோடு முருங்கி எறிந்தால் அவர் அப்பொழுதே இருந்து விடுவார். இருந்தாலும் இந்த மேல் மயானத்திலே நான் என்ன பெயரால் வந்து வருகிறேன்? கால பைரவன் என்று அந்த ருத்ரமூர்த்தியுடைய காலனுக்கு காலனாக யமனுக்கு யமனாக வாழ்ந்து வருகிறேன் கால பைரவனாக. இருந்தாலும் இந்த நேரத்திலே யாரோ இருவர் என் மலை மீது பாதத்தை வைத்திருக்கிறார். பார்ப்போம். ஒரு மணி தந்தால் வா